ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நம்மளோட சேனலில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் விலாக் எடுக்கிறோம். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி தீபாவளி செலிப்ரேஷன் பண்ண போகிறோம், எங்கெல்லாம் போக போகிறோம், என்ன அவுட்ஃபிட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விலாகாக. ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே லைக் மட்டும் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஆக்சுவலி என்னோட தீபாவளி அவுட்ஃபிட் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நான் ஆக்சுவலி வந்து ரெண்டு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து நான் வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுறேன் என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் எழுந்திரிச்சதுமே நான் வந்து வீடியோக்கு இன்ட்ரோ எடுக்கிறேன். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நான் வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன் அங்கே போகிறதுக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊட்டிக்கெலாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே மலையெல்லாம் இருக்கும் தான். ஸோ நம்ம அதெல்லாம் முன்னாடி நமக்கு தெரியும். பட் வந்து சென்னைக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சென்னையில் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து அது சென்னை கிடையாது, சென்னைக்கு பக்கத்தில். ஸோ வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீபாவளி இன்னைக்கு. ஸோ நம்ம போக போகிற வாட்டர் ஃபால்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தடா வாட்டர் ஃபால்ஸ் தான். அங்கே வந்து என்னென்னா ஸ்பெஷல் இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இது தாங்க, தீபாவளி விலாகு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரே லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் குளிச்சுட்டு எதுவுமே பண்ணல, ஹேர் வந்து காய வச்சிட்ருக்கேன். என்னோட ஹேர் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் போட்டுட்டு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கிளம்பிக்கலாம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ போய் கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து பிளான் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு கிளம்பலாம் மார்னிங் அப்படின்னு நினச்சோம். ஆனால் தூங்கி எந்திரிக்கவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நைட்டு வந்து திவாலி அப்படின்னு சொல்லிட்டு வெளிலலாம் போயிட்டு வந்தோம் மொதல் நைட்டு. அதனால் வந்து மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு கீழே வந்து கோலம் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி வந்து நான் உங்கள் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒரு சிஸ்டர்னு சொல்லி அவங்க தான் போடுவாங்க எப்போவுமே. ஸோ நல்லா இருந்துச்சு, ஷேர் பண்ணணுன் இருந்துச்சு. ஸோ ஷேர் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் சுத்தமாக டிராஃபிக்கே இல்லை, எல்லோரும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க தீபாவளி அப்படிங்கிறதுனால எல்லாம் அவங்கவுங்க நேட்டிவ் போயிட்டாங்க. ஸோ ரோடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது, ஒரு 5-6 வண்டி அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. ஸோ நல்லா இருந்தது போகிறதுக்கு, நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, டிராஃபிக் இல்லாமல் நல்லா போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, தீபாவளிக்கு ஏன் வீட்டில் செலிப்ரேட் பண்ணாமல் வெளில போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்து நாங்கள் ஊருக்கு தான் போவோம் தீபாவளிக்கு. இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் பிஸினால வந்து ஊருக்கு போக முடியல. சரி, வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தோம். அது போர் அடிக்கும். ஸோ வந்து வெளில போகலாம், அது ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு இடம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரி, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். பாண்டிச்சேரி பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு ஒரே நாளெல்லாம் வந்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்க இல்லை வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மார்னிங்கே வந்து போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணிக்கோங்க. 6 o'clock கிளம்புனீங்க அப்படின்னா கொஞ்சம் மார்னிங்காகவே நீங்கள் வந்து அங்கே போயிடலாம். கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2-wheelerல போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு வந்து மார்னிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெயிலெலாம் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ வந்து மார்னிங்கே கிளம்புனீங்கன்னா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். இது சென்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 kilometer வந்து இருக்குது. கொஞ்சம் லாங்காக தான் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து காரில் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ட்ராவல் டயர் வந்து இருக்காது. கண்டிப்பாக 2-wheelerல போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டயர்டாக தான் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டயர் எல்லாமே பறந்து போயிடும். ஏன்னா வந்து எனக்கும் அப்படி தான் இருந்தது. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2-wheelerல தான் போனோம். ஆல்ரெடி வந்து நான் நிறைய டைம் வந்து 2-wheelerல போயிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு பெருசாக எதுவும் வலி தெரியல, டயர் தெரியல. லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இடுப்பு அந்த மாதிரி வலிக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அங்கே போனதுமே வந்து நான் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையிலேருந்து தடா போகிற வழியில் உள்ள ஃபஸ்ட்டு டோல்கேட். மொத்தமாக 2 tollgate வந்து இருக்குது அங்கே. ஸோ நீங்கள் 4-wheelerல வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டோல்கேட் வந்து பே பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து தடா வந்து கரெக்டாக வந்து எத்தனை 1 kilometer இருக்குது அப்படின்னு
86 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஸோ இங்கே போகிற வழியில் ட்ராவல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கொஞ்சம் வந்து எங்களுக்கு வெயில் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருந்தது, அதனால் வந்து வெயில் வந்து அந்தளவுக்கு தெரியல. பட் ஆனால் டூ வீலரில் போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. உள்ளே போக போக பார்த்தீங்க அப்படின்னா ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது, நமக்கு அந்தளவுக்கு இருக்காது, பட் நம்ம கொஞ்சம் சேஃபாக போய்க்க வேண்டியதான். இந்த தடா வாட்டர்ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா பார்டரில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து தெலுங்கில் தான் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியிலலாம் வந்து ஃபுல்லாக வந்து மரம் தான், உங்களுக்கு ரோட்லேயே வந்து இப்போவே பார்த்தாலே தெரியும், ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லாக மரம் வளர்த்து தான் வச்சுருந்தாங்க. மார்னிங்கே கிளம்பணும் அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. சரி போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நான் எங்களுக்கும் அந்தளவுக்கு பசிக்கலை, சரி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே தான் இருந்தோம். பட்டு ரொம்ப தூரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா போக முடியல, சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கடை தான் பார்த்தோம். எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட முடியாது, ஏன்னா 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதனால் லஞ்சு ஹெவியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடைக்கு வந்து போனோம், ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மேல்குட்டி இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் நாய்க்குட்டியுமே வச்சுருந்தாரு, சைடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த தடா வாட்டர்ஃபால்ஸ் ரிவ்யூ வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது எல்லாருமே வந்து இந்த கடையை பற்றி சொல்லியிருந்தாங்க, அதாவது 60 rupees பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பிரியாணி கடை இருந்துச்சு. ஸோ அதை பற்றி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது, அந்தளவுக்கு நமக்கு முன்னாடி வந்தோம் இல்லையா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக நம்ம வந்து ஃபால்ஸோ இல்லை வந்து மலை அதுக்கிட்டலாம் போனோம் அப்படின்னா ரோடு வந்து அந்தளவுக்கு இருக்காது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செக் போஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து கிராஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான், ஒரே ரோடு தான். தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் மாதிரி ஒன்று தெரியும் இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா கோவில் தான். உள்ளே போய் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனோம், பார்க்கலான்னு இருந்தேன் தூரத்தில் பார்க்கும்போது. பட் ஆனால் அது வந்து சண்டே மட்டும்தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி போர்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை கிராஸ் பண்ணி நம்ம போயாச்சு, அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்க முடியல. இது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செக் போஸ்ட்டு, இங்கேருந்து வந்து நிறைய ஷேர் ஆட்டோ எல்லாமே போயிட்டுருக்கு. நம்ம இதுவரையும் பஸ்ஸில் வந்துட்டோம் அப்படின்னாலும் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆட்டோவில் கூட நம்ம வந்து போய்க்கலாம். அது பர் பர்சனுக்கு 50 rupees வந்து என் ஹஸ்பண்ட் வந்து 1 year முன்னாடி போனேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ ஷேர் ஆட்டோலையுமே வந்து நம்ம இங்கேருந்து போய்க்கலாம். மலைக்கிட்ட தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகணும். இங்கேருந்து வந்து ஒரு 4 kilometers தான் வந்து காமிச்சது. ஸோ நம்ம வந்து ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம், எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போகலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலி கூடயே வந்து போகலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து போகும்போது வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்து இருக்கும், அதாவது அருவி இருக்கும் இல்லையா, மேலேருந்து வந்து தண்ணி கீழே கொட்டும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து போனேன். பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அங்கே இருந்தது. ஸோ அதையும் வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபால்ஸ்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனதுமே வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க, நிறைய ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க.
இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உப்பளமடுகு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேப்பில் வந்து நம்ம டன் போட்டோம்னா கீழே அதோட நேம் இன்னொரு நேம் தான் வருது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸு. கண்டிப்பாக இங்கே வரும்போது வந்து சேஞ்ச் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஜிபே கார்டு எதுவுமே வந்து போட முடியாது, நம்ம வந்து கேஷாக தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. விசிட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 8:00 ஈவினிங் 4:00 வரையும். பர் பர்சனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். நீங்கள் டூ வீலரில் வரீங்க அப்படின்னா பார்க்கிங் சார்ஜ் வந்து 50 ருபீஸ் வந்து பே பண்ணணும். காராக இருந்துச்சு அப்படின்னா 100. கேமரா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 500 மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் வந்து வாங்கினாங்க. அந்த ரோட்லாம் கூட பரவாயில்ல, நம்ம உள்ளே போகிறோம் இல்லையா, அந்த ரோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ வந்து இந்த ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நம்ம என்ட்ரன்ஸ் கிட்டேருந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வந்து ஃபால்ஸ் வந்து போகணும். ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரை நம்ம வண்டியிலே போய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே தான், ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது, நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் ஃபுல்லாக மரம், சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அந்த மாதிரி இருக்குது, எதுக்கு வந்து மலை. ஸோ வந்து வியூ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அங்கே ஃபால்ஸ் கிட்டே ரீச் ஆகிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோவில் வரோம் அப்படின்னா பார்க் பண்ணணும். அதுக்கும் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பைக் பார்க்கிங் இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஃபுட் எல்லாமே வெளியிலேருந்தே வாங்கிட்டு வர்றது அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்லாம். பட் நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை, ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து வந்து நடந்தாச்சு. இந்த பாலை மாதிரி இருக்குல்லையா, இதில் தான் வந்து நம்ம ஏறி வரணும். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக வந்து இந்த மாதிரி இருந்தது. ஸோ நல்லா க்யூட்டாக இருந்தது. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ அதுதான் அங்கே உள்ள ஹைலைட்னு நான் வந்து சொல்லுவேன். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹாய் அப்போ ஏற முடியலங்க. போய் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டோம் ஃபால்ஸில் வந்து தண்ணி எப்படி இருக்குது, ஃப்ளோ அதிகமாக இருக்கா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னாங்க வாட்டர்ஃபால்ஸுக்கு ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, பக்கத்துலேயே போனீங்க அப்படின்னா சின்னதாக இந்த மாதிரி இருக்கும், அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல, சும்மா சின்னதாக அருவி இருக்குள்ளே அந்த மாதிரி நினச்சேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஏன்னா நான் வில்லேஜ் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து குளத்தை வந்து ஞாபகப்படுத்தினுச்சு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எந்த வீடியோவுமே எடுக்கலை, போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் வரும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இருந்துச்சு இல்லையா, அதில் அவ்வளோ மீன் இருக்குது, குட்டி குட்டியாக ரொம்ப அப்படியே குட்டி குட்டியாக இருந்தது. நிறைய மீன் வந்து குரூப்பாக போயிட்டுருக்கு, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துட்ருக்கோம், வீடியோ அதுக்கு மேலே எடுக்கலை. வர வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டி வந்து இந்த மாதிரி வடையெல்லாம் சுட்டு இது பண்ணிட்டுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ அதே சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு.
இன்ட்ரோலே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒரு பிரியாணி இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா இது தான். நாங்கள் போகும்போதே வந்து ஹைதராபாத் தம் பிரியாணி அப்படின்னு அதுவுமே 70 ருபீஸ் போட்டிருந்தது. போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேட்டோம், ஆனால் டைம் அப்போ வந்து 10:30 அப்படிங்கிறதுனால ரெடி ஆகலை. ஸோ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி இருந்தது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. 70 ருபீஸ்க்கு வந்து ரொம்ப வர்த்து. அப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே எடுக்கலை. வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7:00 கிட்ட ஆகிடுச்சு. போகும்போது எந்த டிராஃபிக்குமே இல்லை, வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்கு. வரும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெடி பார்த்தோம், எல்லோரும் ஒரே டைமில் வெடித்தாங்க, சூப்பராக இருந்தது. ஐயோ செம்ம பொக, ஐயோ போன மாதிரியா இருக்கு, காலைல போனதும் இப்போ போனதும் இருக்குது வீடியோ. ஹாப்பி திவாலி சொல்லு. ஹாப்பி திவாலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திவாலி ட்ரெஸ்லாம் வந்து வீட்டு பண்ணியாச்சு. நான் ஃபுல்லாக விட்டுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து நாங்கள் வெடி வெடிக்கிறதுக்காக கிளம்புறோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ ஏன்னா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வெடி வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் திவாலி மூடே நமக்கு வருது. ஐயோ வாங்கிருக்கலாமோ. நாலாம் பக்கமும் வெடிக்கிறாங்கோ, யார் அது? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெடியெல்லாம் வெடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. திவாலி பார்த்தீங்க அப்படின்னா பாதி வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வெளில போகலான்னு பார்த்துருக்கோம். வெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பாக வச்சுட்டே இருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி பார்க்குறேன். ஸோ வந்து ஹாப்பியாக இருக்குது ரொம்ப. இதோடய நம்ம இந்த பாகை வந்து முடிச்சிக்கலாம். நான் வெளில போனேன் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.